We are infinity. Nam ellorum Poorana, Paripoorna, Sampoorna Vastu. Madhippu Ananta Kodi Varahan. Inge Varahana Yethiye Kurikkirathu. Akash, Agni, Vayu, Jalam, Prithivi. Adhaavadhu Indha Aatmaanadhu Anju Formula Thaan Velippaduthi Kondirukkirathu Ippo. Edai Selavu Poojyam, Atma Darsanam Ellorukkum. Indha Topic Nam Vandhu Ezhavadhu Varam Vandhirukkom. அதாவது பூர்ண நிலையில் ஆத்மா தர்ஷன் பகுதி 7. 6 வாரம் ஓடிட்டு 7வது வாரம் இப்போ ஆத்மா பற்றி நிறைய இருக்குது. அதாவது அதுதான் நம்பர் 1. அதாவது வாழ்க்கையின் இலக்கானது ஆன்மாவில் நிலைத்திருப்பது. ஆன்மான்றது ஒரு பொது வேர்ட், அது அத்வைதத்தில் உள்ளது. அத்வைதம்ன்ற ஒரு வேர்ட் இரண்டாவதாக இல்லாதது. இரண்டாவது மனம், மனம் இருந்தும் இல்லாத நிலை, அது சுஷுப்தின்னு சொல்கிறோம். நமக்கு மூணு நிலை இருக்குது: ஜாக்ரத், சொப்பனம், சுஷுப்தி. ஜாக்கிரன்றது துவைதம், அதாவது ஜனனம் மரணம், இளமை முதுமை, ஆன்மீகம் நாத்திகம், தர்மம் அதர்மம், நீதி அநீதி, நாகரிகம் அநாகரிகம், இப்படியாக ரெண்டாக பிரிக்கிறது. அதாவது மனமான பேதலிக்கம். அடுத்தது மாயை, சொப்பனம், எல்லாம் மாயம் போட்டது. அடுத்தது வந்து சுஷுப்தி, ஆழ்ந்த நிலையில் நம்மை மறந்த நிலை, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத நிலை. அதாவது இது வந்து சில பேர் கோமானா கோமா நிலை. அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய நிலை, இது அத்வைத நிலைன்னு சொல்கிறோம். இப்போ இப்போ வந்து நம்ம டாபிக் ஆனது பூர்ண நிலையில் ஆத்மா தர்சன். அதே மனம் இருந்தால் என்ன பண்ணும், மனம் இருந்தாக்க ஒருத்தர் வந்து ராமாயணம் படிச்சுட்டு என்னன்னு கேட்குறாரு. நம்ம வந்து எல்லாம் சொல்ல அவசியம் இல்லை, பூர்ணம் ஒரு வேர்டு சொல்லிட்டா போகும். பூர்ணம் என்னதுன்னாக்க ராமாயணத்தில் அனந்த கோடி கதாபாத்திரம் ஆனோம், என்ன ஆன்மாவும் ஒன்று. அடுத்து மகாபாரதம் பார்க்குறப்போ அதை படிச்சுட்டு என்ன சொல்லலாம், இப்போ பூர்ணம் சொன்னால் போகிறோம் என்ன அர்த்தம்னாக்க மகாபாரத்தில் அனந்த கோடி கதாபிராணம் என் ஆன்மாவும் உண்டு. 18 புராணங்கள் இருக்குது, படிச்சுட்டு என்ன சொல்லணும், பூர்ணம் சொன்னால் போகிறோம். ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பற்றி சொன்னாலும் பூர்ணம் சொன்னோம். என்ன அர்த்தம்னாக்க அவர் ஆன்மாவும் என் ஆன்மாவும் உண்டு. ஒரு ஆப்சர்வேஷன், ஒரு சம்பவம் பார்க்குறப்போ பார்த்துட்டு என்னன்னு கேட்டால் பூர்ணம் சொன்னால் போகிறோம். என்ன அர்த்தம்னாக்க அவர் ஆன்மாவும் என் ஆன்மாவும் உண்டு. இந்த ஆன்மா தெரிய தான் பிரபஞ்சம் ஆரம்பிச்சுலேருந்து பிரபஞ்சம் முடிவு வரைக்கும் அந்த ஆன்மான கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறவே மாறாது. அதாவது ஜீவாத்மா, பரமாத்மா, அந்தராத்மா, மகாத்மா என்னவா சொன்னால் கூட ஆன்மான்றது மாறாது. இப்படியாக வேல்யூ போயின்னு இருக்கும். இது வந்து மனம் இருக்கிற நிலையில் பார்த்தாக்க சயின்ஸ்னு வரும். சயின்ஸில் பார்த்தாக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு இருக்கும். அதாவது நியூட்டன்ஸ் லா, ஃபேரடேஸ் லா, அப்புறம் ஐன்ஸ்டைன் தியரி, இந்த மாதிரி நிறைய தியரி இருக்கும். அதாவது மனம் உள்ள நிலை. மனம் என்ன பண்ணால் துவைதம், அதாவது ரெண்டாக பிரித்து காட்டுறோம் எல்லாத்தையும். இந்த அத்வைதம் இருக்க ரூபம்ன்ற சொரூபம், ரூபம்ன்றது ஐம்புலன்கள் நம்மகிட்ட இருக்குது. அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, மேனி, இந்த ஐந்தும் சேர்ந்து வந்து ஒன்று ஐக்கியமாகிடும். ஐக்கியம் பொழுது எடைய செலவு பூஜ்யம். அதாவது ரூபம்ன்ற சொரூபம், சொரூபம்ன்றது ஆன்னாக்குள்ள பேர். அதாவது திருக்குறள்லாம் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். அதாவது உதடுகளை ஒட்டாத குரல் பேர். எந்தெந்த பொருள்கள்லாம் உனது இல்லைன்னு நினைக்கிறாயோ அவை உன்னை விட்டு போகும்பொழுது துக்கம் ஏற்படாது. என்ன அர்த்தம்னாக்க ஆன்மா எல்லாருக்கும் காமன் அர்த்தம். இதே மாதிரி டாபிக் ஆனால் ரொம்ப சிம்பிள். அதாவது ரூபம்ன்ற சொரூபம், இந்த சொரூபத்தில் போய் நிற்கிறதா நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. அதாவது ராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள், 3000 தில்லை வாழ்ந்தவர்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், நந்தனார், ஏகலைவன், கண்ணப்பன், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவள் எல்லாருமே ஆன்மா நிலைத்திருந்தாங்க. அதனால தான் வந்து பர்மனன்ட்லி. இத்துடன் என் சொற்பை முடித்துக் கொள்கிறேன்.